நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்துகிறோமா, அவரை கனப்படுத்துகிறோமா அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், அவரை எப்படி கனம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூட நீதிமொழிகள் 3:9 மிக தெல்ல தெளிவாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்றாரு. நமக்கு பொருள், நமக்கு பலன் எல்லாவற்றையும் கொடுத்தவர் தேவன் தானே. அந்த தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த நம்முடைய பொருட்களினாலும் நம்முடைய முதற் பலன்களினாலும் கர்த்தரை எப்பொழுதுமே கனம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். Proverbs chapter 3 verse 9. Honor the Lord with your wealth, with the first fruits of all your crops. தொடர்ந்து வேத வசனத்தை எளிமையாக கற்றுக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.